If we destroyed 5 Patriot complexes near Kyiv, then we easily can destroy any building in the center of Kyiv. This is indeed a historic mission in the quest for peace. இந்த போர்ல இதுவரைக்கும் இல்லாத மாதிரி பல திருப்பங்கள் வந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு உக்ரைனோட கவுண்டர் அஃபென்சிவோட ஃபெயிலியர். அதுக்கு அடுத்தபடியா புட்டின் அவர்கள் வெளிப்படையா பல கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு சமீபத்தில் நடந்த ஒரு எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் புட்டின் என்ன சொல்கிறாருன்னா, கியவில் இருக்கிற எந்த ஒரு பில்டிங்கை வேணாலும் எங்களால் தாக்க முடியும், ஜெலன்ஸ்கி இருக்கிற பில்டிங்கை கூட எங்களால் தாக்க முடியும், ஆனால் நாங்கள் அதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக ப்ரெஸ்ஸில் அவரோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, சவுத் ஆப்பிரிக்கன் டெலிகேஷன்ஸ் உக்ரைனுக்கு போய் ஒரு பீஸ் பிளானை கொண்டு வரலான்னு சொல்லி நேரடியாக விசிட் பண்ணிக்கிட்டு இருந்த அதே தருணத்தில் ரஷ்யா அவங்க நாட்டிலேருந்து கியவ் மேலே மிசைல் ஸ்ட்ரைக்கை பண்ணதாகவும், அந்த மிசைல் ஸ்ட்ரைக்கின் காரணமாக சவுத் ஆப்பிரிக்கன் டெலிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பங்கருக்குள்ளே கூட்டிகிட்டு போனதாகவும் பல நியூஸ் அண்ட் மீடியா அவுட்லெட்ஸில் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே நம்ம பெருசாக பார்க்குறோன்னா, சவுத் ஆப்பிரிக்கன் டெலிகேஷன்ஸ் எல்லாரும் ரஷ்யன் சப்போர்ட்டர்ஸ், அவங்க ரஷ்யா சைடு தான் இருப்பாங்க, ரஷ்யாவோட உற்ற நண்பர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடியவங்க அவங்க கியவில் போய் விசிட் பண்ணுறப்ப ரஷ்யா ஒரு மிசைல் ஸ்ட்ரைக்கை பண்ணுறது அப்படின்றது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். இதை தான் பல ப்ரெஸ் அண்ட் மீடியா அவுட்லெட்ஸில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல புட்டின் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்லேருந்தே ஆரம்பிக்கலாம். புட்டின் அவர்கள் ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கியவில் இருக்கிற எந்த ஒரு பில்டிங்கை வேணாலும் தாக்க முடியும், அவங்கக்கிட்ட இருக்கிற பேட்ரியாட் சிஸ்டமையே நாங்கள் அடிச்சிட்டோம், ஸோ அங்கே இருக்கிற எந்த பில்டிங்கை வேணாலும் எங்களால் தாக்க முடியும், இன்ஃபேக்ட் ஜெலன்ஸ்கி இருக்கிற பில்டிங்கை கூட எங்களால் தாக்க முடியும்னு சொல்லாமல் சொல்கிறாரு. பட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், எங்களுக்கு தேவை உக்ரைனோட சரண்டர், எங்களோட அப்ஜெக்டிவ் வந்து வேறு, உக்ரைனை கண்ட்ரோல் பண்ணுன்றதே எங்களோட அப்ஜெக்டிவ் இல்லைன்னு சொல்லி அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக அவர் சொல்ல வர்றாரு. அதோடு சேர்த்து இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அவங்களுக்கு வெப்பன்ஸை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எந்த விதமான வெப்பன்ஸை வேணாலும் கொடுத்துட்டு போட்டோம், ஹைமார்ஸாக இருக்கட்டும், ஜாவலினாக இருக்கட்டும், F-16 இருக்கட்டும், அது எல்லாமே அவங்களோட தனிப்பட்ட முடிவு. உதாரணத்துக்கு பைடன் அவர்களை கூட இழுத்திருந்தார். பைடன் அவர்கள், அவர் வயசில் முதியவர், அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்றது அவருக்கு நல்லா தெரியும். இந்த உக்ரைன் வாருக்கு அவர் வெப்பன்ஸை சப்ளை பண்ணுமா வேணாமான்றது அவரோட முடிவு, அதுக்குள்ளே நாங்கள் உள்ளே வரல. ஆனால் அவங்க உக்ரைனுக்கு வெப்பன்ஸை சப்ளை பண்ணாங்கன்னா நாங்கள் அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு புட்டின் அவர்கள் வெளிப்படையாக சொல்லிட்டார். இந்த வாரில் கவுண்டர் அஃபென்சிவ் ஃபெயில் ஆகிக்கிட்டு இருக்க தருணத்தில் புட்டின் அவர்கள் ஓப்பனாக பல விஷயங்களை ப்ரெஸ்லேயும் சரி மீடியா அவுட்லெட்ஸ்லேயும் சரி அவரோட ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துக்கிட்டே வராரு. அதை நம்ம கொஞ்சம் நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கன் அஃபீஷியல்ஸ் உக்ரைனுக்குள்ளே போனது. சவுத் ஆப்பிரிக்கன் அஃபீஷியல் எதுக்கு உக்ரைனுக்கு போகிறாங்கன்னா, ரெண்டு சைடும் உங்களோட கோரிக்கை என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எங்களோட பீஸ் ப்ரொப்போசலை வைப்போன்னு சொல்லி சவுத் ஆப்பிரிக்கன் அஃபீஷியல் சொல்கிறாங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்கன் அஃபீஷியல்ஸ் போய் தரையிறங்கிறது பார்த்தீங்கன்னா போலண்டு. சவுத் ஆப்பிரிக்கன் அஃபீஷியல்ஸுக்கு செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய அவங்க சைடு ஆட்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஆட்கள் யாரையுமே போலண்ட் அரசாங்கம் ஃப்ளைட்டை விட்டு கீழே இறங்கவே விடலை. அவங்கக்கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கான்ஃபஸ்கேட் பண்ணிட்டாங்க. அதோடு சேர்த்து என்ன காரணம்னு சொல்ல மாட்டாங்க, எதுக்குன்னு சொல்ல மாட்டாங்க, பிளெயினை விட்டு கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லி 9 மணி நேரமாக ஏர்போர்ட்லேயே சவுத் ஆப்பிரிக்கன் டெலிகேட்டிவ்ஸோட பர்சனல் செக்யூரிட்டி மெம்பர்ஸை இப்படி அடைச்சி வச்சுருக்காங்க. ஒரு நாட்டோட முக்கியமான அஃபீஷியல்ஸ் வராங்க, அந்த அஃபீஷியல்ஸை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகள் வராங்க, அந்த அதிகாரிகளை வந்து நீங்கள் உள்ளே அனுப்பலாமா வேணாமான்றது உங்களோட தனிப்பட்ட முடிவு, நீங்கள் அனுப்ப வேணாம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க உள்ளே வரமாட்டாங்க. ஆனால் ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளேயே வச்சு எந்த காரணமும் சொல்லாமல் 9 மணி நேரமாக நீங்கள் ஃப்ளைட்டு விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. இந்த சம்பவத்திலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போலன்ற நாடு ஆப்பிரிக்காவை கொஞ்சம் கூட மதிக்கலை அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா அந்த டெலிகேஷன்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றதுலேருந்து அந்த கண்ட்ரி மேலே எப்படி ரெஸ்பெக்டாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப போலண்டுக்கு சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி மேலே கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்லை. அதை வெளிப்படையாக அந்த அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அரெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி ஃப்ளைட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி பர்சன் வீடியோ எடுத்து ட்விட்டரில் போட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ரஷ்யன் ஆலை, அந்த அளவுக்கு ரஷ்யா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு உதவிகளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஜெலன்ஸ்கி அவர்களை பார்க்குறதுக்கு கியவ் வந்தப்போ கியவில் ரஷ்யன் மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணதாகவும், சவுத் ஆப்பிரிக்கன் டெலிகேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் டக்குன்னு பங்கருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டதாகவும் பல ப்ரெஸ் அண்ட் மீடியா அவுட்லெட்ஸில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.
இது சம்மந்தமாக ஃபஸ்ட்டு ட்விட்டரில் மெசேஜ் ரிலீஸ் ஆனப்பயே அந்த ஆப்பிரிக்கன் டெலிகேட்டு ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், அந்த ட்விட்டருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டார், இந்த மாதிரி எந்த ஒரு அட்டாக்கும் நடக்கலை, கியவில் யார் செய்கிறேன்னு ஒழிக்கலை, நாங்கள் பங்கருக்குள்ளே போகவும் இல்லை அப்படின்னு உடச்சி விட்டார். அடுத்து இவர் கேள்வி வேறு கேட்குறாங்க, உண்மையிலேயே நீங்கள் இருக்கிறப்ப மிசைல் ஸ்ட்ரைக் நடக்கலையான்னு கேட்குறாங்க. இல்லை, நான் இருக்கிறப்ப எந்த மிசைல் ஸ்ட்ரைக்கும் நடக்கலை, எந்த யார் செய்கிறேன்னு ஒழிக்கலை, நாங்கள் பங்கருக்கும் போகல அப்படின்ட்டார். அதை ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்குறாங்க, எப்படின்னா இப்போ சுற்றி பார்க்குறதுக்கும் பங்கர் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்கும் அஃபீஷியல்ஸ் வந்து பங்கருக்குள்ளே போயிருக்காங்க, அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் மிசைல் ஸ்ட்ரைக்னால தான் பங்கருக்குள்ளே போனீங்கன்ற மாதிரி அப்படியே மாற்றி க்வெஸ்சனை கேட்குறாங்க. ஆனால் அந்த டெலிகேட்டு தெளிவாக ஒரு பதிலை சொல்லிட்டாரு, எனக்கு காது நல்லா தான் வேலை செய்யுது, எனக்கு எந்த மிசைல் ஸ்ட்ரைக்கும் கேட்கலை அண்ட் எந்த சைரனும் கேட்கலை, நாங்கள் பங்கருக்கு போனது அங்கே பங்கர் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்கு மட்டும்தானே தவிர எங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கெலாம் கிடையாதுன்னு ஓப்பனாக சொல்லிட்டார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எவ்வளவு தூரம் இந்த வாரை ரஷ்யன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக மேனிப்புலேட் பண்ணுன்னு வெஸ்டர்ன் மீடியாஸ் ட்ரை பண்ணுறாங்கன்னு தெளிவாக தெரியுது. அடுத்து உக்ரைனோட ஃபெயில்டு கவுண்டர் அஃபென்சிவ். கவுண்டர் அஃபென்சிவை பற்றி பேசுகிறப்ப உக்ரைன் எந்த அளவுக்கு அவங்களோட டேங்க்ஸாக இருக்கட்டும், பிராட்லி இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிளாக இருக்கட்டும், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ப்ரொவைட் பண்ண வெப்பன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ரஷ்யாவுக்கு எதிராக இழந்தாங்கன்னு சொல்லி நம்ம வீடியோவில் போட்டிருப்போம். அந்த வீடியோ கீழே ஒரு சில நபர்கள், அதாவது 100-2-3 பேர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, என்ன டேங்க்னா பெரிய இதுவா, டேங்க்னா உள்ளே போய் அடிவாங்க தான்டா செய்யும், இதெல்லாம் ஏன் பெருசாக பேசிக்கிட்டு இருக்க, அப்போது ரஷ்யா வந்து ஆயிரக்கணக்கில் டேங்க்கை பறி கொடுத்துச்சு, அதெல்லாம் என்ன கணக்கில் வரும் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்கும் சிம்பிளாக புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். ஒரு லெப்பர்டு டேங்கை எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி அதுக்கு எதிராக ஒரு T90 டேங்கை நிறுத்தி ரெண்டே சண்டை போட்டு ஜெயிக்க சொன்னால் லெப்பர்டு டேங்க் தான் ஜெயிக்கும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு போரில் T90 டேங்க்ஸ் கூட்டத்தையும் லெப்பர்டு டேங்க் கூட்டத்தையோ நீங்கள் சண்டைக்கு விட்டீங்கன்னா ரெண்டு கூட்டத்துலேயும் எத்தனை நம்பர் ஆஃப் டேங்க்ஸ் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு வார் சிச்சுவேஷனில் டேங்கோட குவாலிட்டியை தாண்டி எத்தனை எண்ணிக்கையில் அந்த டேங்க்கை அந்த கண்ட்ரியால் ப்ரொவைட் பண்ணி வார் ஜோனுக்குள்ளே அனுப்ப முடியுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேங்கோட வேலையே டிஃபென்ஸிவை ப்ரீச் பண்ணுறது தான், எதிரி நாட்டோட டிஃபென்ஸ் எல்லாத்தையும் ஒட்டச்சிட்டு உள்ளே போகிறது தான் டேங்கோட வேலை. அப்படி இருக்கிறப்ப டேங்க்கு போர் சூழ்நிலையில் அடி வாங்கத்தான் செய்யும். உக்ரைன் லெப்படை இழந்த மாதிரி ரஷ்யாவும் T90 இழப்பாங்க, அஃபென்சிவ்க்கு போனால் அதை அடி வாங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உக்ரைன் அடி வாங்கினதை ஏன் நம்ம பெருசாக பேசுகிறோம்னா, ரஷ்யன்ஸ் 6 மாதத்தில் 600 டேங்கை மேனுஃபேக்சர் பண்ணி உள்ளே இன்டெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்க அடி வாங்க டேங்க்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உக்ரைன் அப்படியா? இந்த ஒரு ஃபோட்டோவை பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் 3 லெப்படு 2R டேங்க்ஸு உடஞ்சி கிடக்கு, மொத்தமே உக்ரைன் கிட்டே இருக்கிறது 6 லெப்பர்ட் 2R தான், அதாவது வெறும் 6-6 மைனை கிளியர் பண்ணக்கூடிய லெப்பர்ட் டேங்க்ஸ் தான் உக்ரைன் கிட்டே இருந்ததே, அதில் பாதி காலி. இப்போ சொல்லுங்கள், உக்ரைனோட லாசஸும் ரஷ்யாவோட லாசஸும் ஒன்றா? ரஷ்யா 10,000 டேங்க் வச்சுருப்பான், அதில் 1,000 டேங்க் போயிருக்கேன்னா மிச்சம் 9,000 டேங்க் இருக்குது, உக்ரைன் வச்சுருந்ததே 6 டேங்க் தான், அதில் 3 டேங்க் காலி ஆயிருச்சு. ஸோ பாதிக்கு பாதி லெப்பர்ட் டேங்கோட ஃப்ளீட் எல்லாமே காலி. இதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப, அன்லெஸ் அண்ட் அன்டில் உக்ரைன் வந்து டேங்கை மேனுஃபேக்சர் பண்ணாலோ இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் 1,000-கணக்கில் டேங்கை உள்ளே அனுப்பணும், இது ரெண்டும் நடக்காத வரைக்கும் உக்ரைனால் இந்த போர்லலாம் ஜெயிக்க முடியாது. வெறும் 200 லெப்பர்ட் டேங்க்கு, 100 பிராட்லி இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிளு, ஒரு 10-15 F-16 இதெல்லாம் வச்சு இந்த போரில் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. ரஷ்யன்ஸ் தெளிவான ஒரு முடிவில் இருக்காங்க, டிஃபென்சிவ் லைனை பிடிக்கணும். செகண்ட் வேர்ல்டு வார்லையும் இதே டாக்டிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணாங்க. சோவியத் யூனியன் ஜெர்மன்ஸை உள்ளே வந்து அடிக்க விட்டாங்க, ஜெர்மன்ஸ் உள்ளே வந்து அடிக்க ஜெர்மனுக்கு ஹெவியான லாசஸ்ஸு. இவங்க வெறும் டிஃபென்சிவ் லைனை பிடிச்சி நின்று ஜெர்மனிக்கு ஹெவி லாசஸை மட்டும் இன்ஃப்ளிக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, உள்ளே வர டேங்க் எல்லாத்தையும் நொறுக்குனாங்க, சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணாங்க. இப்படியே பண்ணி ஒரு டைமில் ஜெர்மன் ஆர்மி வீக் ஆச்சு, வீக் ஆனதுக்கப்புறம் தான் சோவியத் ஆர்மி உள்ளே ஏறுறாங்க. அதே மாதிரி தான் இப்போ உக்ரைன் வார்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை தான் புட்டினும் சொல்லியிருப்பார், உக்ரைன் நடத்துகிற இந்த வார் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரியோட சப்போர்ட்னால தான் நடக்குது, வெஸ்டர்ன் கண்ட்ரியோட சப்போர்ட் இல்லைனா உக்ரைனால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ரொம்ப நாள் உக்ரைனால் இந்த சண்டையை வந்து நீடித்து பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, அதுதான் எங்களுக்கும் வேணும், அதனால தான் நாங்களும் இந்த வாரை இழுத்துக்கிட்டே போகிறோம். இந்த வாரை இழுத்துக்கிட்டே போனாலே போதும் எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் பேக் அடிச்சிருவாங்க, இதுக்கு மேலே நம்மளால் எக்கனாமியை போட்டு பறி கொடுத்து இவங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு. அந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரஷ்யன்ஸ் உள்ளே புகுந்து அவங்களுக்கு தேவையான அப்ஜெக்டிவை அக்காம்ப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இதை தான் ரஷ்யன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நேட்டோ அவங்களோட சோல்ஜர்ஸை நேரடியாக உக்ரைனுக்குள்ளே இறங்கி சண்டை போட வைக்காத வரைக்கும்
உக்ரைனால் ரஷ்யாவை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. வெறும் 200 டேங்க்கு 10 F-16 20 F-16 கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாது. F-16 கொண்டு உள்ளே வந்தாங்கன்னா அங்கே ஆயிரக்கணக்கில் ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குது. F-16 பெரிய ஜெட்டாகவே இருந்துட்டு போட்டோம், ஆனால் அங்கே 2000 ஜெட்டு இருக்கே, 10 ஜெட்டை அடிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டுருக்கீங்களா? உலகத்திலேயே மிகப்பெரிய கண்டெஸ்டட் ஏர்ஸ்பேஸாக மாறிக்கிட்டு இருக்கிறது ரஷ்யா உக்ரைன் அந்த ஏர்ஸ்பேஸ் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் தாண்டி F-16 உள்ளே வந்து கிரவுண்ட் ட்ரூப்புக்கு ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு திருப்பி பறந்து போயிருமா? வாய்ப்பே இல்லை. ஸோ இதிலேருந்து நான் தெளிவுபடுத்திக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் இந்த போரில் ஜெயிக்கணும்னா நேட்டோ நேரடியாக பூட்ஸை உக்ரைனுக்குள்ளே வைக்கணும். நேட்டோ நேரடியாக ரஷ்யாவுக்கு எதிராக போர் தொடுக்கணும். அது பண்ணாத வரைக்கும் உக்ரைனாலலாம் ஜெயிக்க முடியாது. இல்லைன்னா அட்லீஸ்ட்டு லெப்பர்டு டேங்க் ஆயிரக்கணக்கில் உள்ளே கொடுக்கணும். ஒரு 3000 டேங்க் உள்ளே கொடுத்தாங்க அண்ட் ஒரு 500 ஃபைட்டர் ஜெட்டு கொடுத்தாங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. அது கொடுக்காத வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே பாருந்து, நல்ல சமுதாயத்தையும் உருவாக்கும். நன்றி, வணக்கம்.